नमस्ते दिस इज इंग्लिश क्लास रतंगो आई थिंक लास्ट क्लास अप टू 8 बुक पेज नंबर 80 वी आर कंप्लीटेड नाउ बुक पेज नंबर 81 बुक पेज नंबर 81 ओके कैन टेक योर इंग्लिश बुक एंड टेक पेंसिल आल्सो सी फर्स्ट वन बिग पिक्चर बिग पिक्चर बिग पिक्चर ना month seasons oh sorry sorry ungade idukla mattum idu use panrom inge vandu in enga use pannom appadina months seasons years part of a day for example in the morning in the afternoon அந்த மாதிரி ஓகே பார்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி டே ஓகே தென் நெக்ஸ்ட் அட் அட் எங்க யூஸ் பண்ணுவோம் கிளாக் டைம் அது பர்టిక్యులரா கிளாக் டைம் அட் 9 o'clock அட் 8 o'clock சொல்றோம்லமா அது அட் நைட் நைட் டைம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு அட் யூஸ் பண்ணுவோம் Next meal times. Meal times. அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணப்ப நான் எங்க யூஸ் பண்ணோம் அப்படினா week dates. ஓகே weeks யூஸ் பண்ணும்போது date யூஸ் பண்றப்ப அங்கலாம் ஆன் யூஸ் பண்றோம். Next இன் எங்க யூஸ் பண்றோம் month seasons years or parts of the day. அதாவது ஒரு நாள்ல குறிப்பிட்ட பகுதிகளை சொல்றோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் நைட் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா அப்போ தென் நெக்ஸ்ட் இங்க அட் வரும்போது பாத்தீங்கன்னா கிளாக் டைம் என்ன 6 7 8 9 டைம் சொல்றோம் இல்லையா அந்த டைம்க்கு நெக்ஸ்ட் நைட் டைம் சொல்லும்போது அட் நைட் னு சொல்வோம் நெக்ஸ்ட் மீல் டைம்ஸ் னு சொல்லும்போது அந்த இதெல்லாம் அப்பலாம் வந்து அட் யூஸ் பண்ணோம் ஓகே இப்போ இது யூஸ் பண்ணா நம்ம இந்த பிக் பிக்சரை ஃபில் பண்ண போறோம் ஓகே see the picture see big picture பாருங்க ஒரு பெரிய பிக்சரா கொடுத்திருக்காங்கலாம் எல்லாமே என்னது ஒரு பாய் வந்து மெயின் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த பிக்சர்ல பாயை மெயின் பண்ணி கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கு பேக் சைடுலயும் ஒவ்வொரு க்ளூஸ் கொடுத்திருக்காங்க நமக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கு பேக் சைடு பாருங்க இவங்க பாருங்க வேக் அப் பண்றாங்க என்ன டைம் அவங்க வேக் அப் பண்றாங்க பாருங்க என்ன டைம் இது 5 o'clock நெக்ஸ்ட் இவங்க பாருங்க बर्थडे सेलिब्रेट பண்றாங்க என்ன मंथ என்ன டேட்ல அவங்க सेलिब्रेट பண்றாங்க என்ன டேல सेलिब्रेट பண்றாங்க மார்ச் मंथ 7th டேட் Friday which day that one Friday next one அவங்க எங்க போறாங்க பாருங்க வேக் இது பண்ணி மேக்கப் பண்ணிட்டு எங்க போயிட்டு இருக்காங்க ஸ்கூல் இங்க இப்போ பாருங்க இந்த சைடு போறாங்க அவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வரும்போது அவங்க ஹோம்க்கு கிளம்பறாங்க அங்க பாருங்க ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு என்ன நடக்குது flag hoist பண்றாங்களா flag hoist பண்றாங்க நெக்ஸ்ட் ஜனவரி 29th சண்டே பாருங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க புக் ரீடிங் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நைட் டைம் அவங்க பாருங்க பெட்க்கு போயிட்டாங்க என்ன டைம் பெட் போயிருக்காங்க என்ன டைம் 9 o'clock ஓகே இந்த இத வச்சு இப்போ நீங்க இந்த क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ்லாம் ஃபில் பண்ணணும் ஓகே when does he get up எப்போ அவங்க எழுந்திருச்சாங்க he gets up at 5 o'clock he gets எப்போ எழுந்திருக்காங்க he இந்த does வந்திருக்கனால இங்க gets னு போடுறோம் இந்த verb ஓட s எழுதுறோம் ஓகே he gets up 5 o'clock எத்தனை மணிக்கு எழுந்திருக்காங்க அவங்க 5 o'clock அவங்க எழுந்திருக்காங்க நெக்ஸ்ட் when does he got to bed இங்கேயும் டஸ் கொடுத்துருக்காங்க அப்போ கோங்கிறது வந்து வெர்பு அது கூட என்ன ஆட் பண்ணும் எஸ் இஎஸ் மட்டும் ஆட் பண்ணும் ஓகே ஹி கோஸ் டு யூ ரைட் ஹியர் செகண்ட் ஒன் ஹி கோஸ் டு பெட் அட் வாட் டைம் அட் டைமுக்கு முன்னாடி வரும்போது என்ன சொன்னேன் கிளாக் டைம் வரும்போது அட் போடணும் அப்ப அதுக்கு முன்னாடி வரும்போது என்ன டைமுக்கு அவங்க போறாங்க பாருங்க பெட்டுக்கு வாட் டைம் 9 o'clock 9 o'clock
Then, third one, when does he celebrate his birthday? இங்க does னு கொடுத்திருக்காங்க. அப்ப எப்பயுமே வந்து verb ஓட SAT எழுதணும். அப்ப he first இந்த verb எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். Celebrate, celebrate. C E L E B R A T E. Celebrate. Yes போடுங்க. Celebrates his birthday. அவனுடைய birthday-வை B I R T H D A Y. His birthday. எப்போ அவங்க birthday செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க. மந்த் வந்து அங்க என்ன வரணும் முன்னாடி ஆன் ஆன் 7th March. M A R C H March. March month அவங்க birthday செலிப்ரேட் பண்றாங்க. March 7th month. Then fourth one, when does his summer holidays begin? அவங்களுடைய summer holidays வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுறது? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு எப்ப எப்பயுமே எப்போ வந்து நமக்கு இது சம்மர் லீவ் இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு லீவ் தான். இந்த வருஷத்தை விடுங்க. யூஸ்வலா நமக்கு எப்போ சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும்னா ஹிஸ் சம்மர் ஹாலிடேஸ் பிகின்ஸ் போடணும். இங்க ஹிஸ் சம்மர் ஹாலிடேஸ் பிகின்ஸ் begins in April or May. April மாசம் இல்லன்னா month May மாசம். நமக்கு இந்த இயர் ஃபுல்லாவே summer holidays தான் இல்லையா? இந்த இயர் ஃபுல்லாவே நமக்கு summer holiday தான். The next one, fifth one, when does his school reopen? எப்ப வந்து உங்க ஸ்கூல் ரீஓபன் ஆகுது? நம்ம ஸ்கூல் எப்ப ரீஓபன் ஆகுது யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஹிஸ் ஸ்கூல் ரீஓபன்ஸ் பாருங்க இதுலயுமே வந்து என்னது ரீஓபன்ஸ் டஸ் இருக்கிற எஸ் போடுறோம் இன் ஜூன் ஜே யு என் டி ஜூன். தென் நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ஒன் when do we celebrate the independence day? நம்ம எப்ப இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் சொல்லுங்க. எப்ப இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம்? we celebrate the independence day on 15 August. Next day, when does he visit library? Shall I write this one? அவங்க பாருங்க லைப்ரரிக்கு எப்ப போயிருக்காங்க பாருங்க. புக்ஸ் வச்சு படிக்கிறாங்க இல்லையா? எப்ப போயிருக்காங்க? 7th one, when he visits library on 29th January. ஓகேவா கண்ணா? ஓகே. யூ ஆல் ஆஃப் தீஸ் ஆல் திங்ஸ் காப்பி டவுன் இன் யுவர் புக் ஒன்லி. டோன்ட் மெயின்டைன் த செப்பரேட் நோட் புக். ஓகே தெரியுது தங்கம் எல்லாம் விசிபிள் ஆகுதா? ஓகே எல்லாம் விசிபிள் ஆகுதா கண்ணு? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன்,
I can do. I think you all are completed in this page already. I gave this page homework to you. But முடிச்சிட்டீங்களா என்னன்னு தெரியல. கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுருங்க. கம்ப்ளீட் பண்ணாதவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் நேம் இட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் திஸ் வேன் டர்டைல். டர்டைல் ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா? டர்டைல். ஆமா, டர்டைல். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? கோகனட் லீஃப். கோகனட் லீவ்ஸ். ஓகே, தென் தேர்ட் ஒன், கோகனட் ஃபைபர். நாள் தேங்காய் நாள்னு சொல்றோம்லமா, அதுதான் வந்து லாஸ்ட் ஒன். ஓகே, கோகனட் ஃபைபர். ஃபைபர்னா நாருடமா. ஓகே, ஃபைபர் ஃபைபர் கோகனட் ஃபைபர். நெக்ஸ்ட் ஒன், சர்க்கிள் த வேர்ட்ஸ் வித் சி. சி இருக்கிற வேர்ட்ஸ்லாம் சர்க்கிள் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சிமெண்ட், திஸ் ஒன் யூ வாண்ட் டு சர்க்கிள். நெக்ஸ்ட் திஸ் ஒன் இஸ் சைடர். சைபருக்கு சைடர்னு கொடுத்துருவாங்க. ஐஸ், நைஸ், பாலிசி. பாருங்க, இ சிஇ சிஇன்னு இருக்கிறத மட்டும் சர்க்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹியர் சர்க்கிள் த வேர்ட்ஸ் வித் எஸ் சிஐ. சிஐ சவுண்ட். ஓகே, சிட்டி, சிவில், ஸ்பைஸ், பென்சில், ஸ்பைசி. ஸோ ஹியர் யூ வாண்ட் டு சர்க்கிள் த வேர்ட்ஸ் சிட்டி, சிவில் அண்ட் பென்சில். தென் நெக்ஸ்ட் ஒன், சர்க்கிள் த வேர்ட்ஸ் வித் ஷை சவுண்ட். சைக்கிள், மெர்சி, ஃபைஸ், சர்க்கஸ், ஃபேன்சி. சி சி சி. ஸோ ஹியர் யூ வாண்ட் டு சர்க்கிள் தீஸ் வேர்ட்ஸ் ஒன்லி, சைக்கிள், மெர்சி அண்ட் ஃபேன்சி. த நெக்ஸ்ட் ஒன், திஸ் சைட் புக் பேஜ் நம்பர் 83. புக் பேஜ் நம்பர் 83. அதாவது பென் இருக்குன்னா எப்படி கேப்ப? எப்படி கேப்பீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பார்த்துருக்கோமா? இது ஹேவ் யூ எதுல பாத்தீங்க? புக் பேஜ் 75ல பார்த்தோமா. டூ யூ ஹேவ் ஏ பென். அது எப்படி கேப்ப? எங்கிட்ட பெண் இருக்கான்னு கேட்கறது எப்படி கேட்போம் பாருங்க. அந்த புக் பேஜ் நம்ம 75ல ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன எழுதணும் அப்புறம் அந்த பிளேஸ் உங்களுக்கு பத்தாது. ஸோ தனியாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அந்த லைன்ஸை. டு யூ ஹேவ் எ பென்? ஹியர் யூ வாண்ட் டு, மஸ்ட் யூ வாண்ட் டு புட் த க்வெஸ்சன் மார்க், பிகாஸ் திஸ் ஒன் இஸ் த க்வெஸ்சன். ஓகே, கேக்கண்ணா யூ பாப்பி. நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த ஃபில் வித் மீ, ஹிம், ஹர், ஆர் அஸ். இங்க என்ன வரும் பாருங்க. ஷி டான்ஸ்டு வித், ஷி டான்ஸ்டு வித் மை டாட், வென்ட் டு மார்க்கெட் வித்தவுட் அவர் டீச்சர், அவர் டீச்சர் ஹெல்ப்ஸ், கௌரி ஆல்வேஸ் மேக்ஸ். அப்ப இதுல என்னென்னலாம் வரும் சொல்லுங்க. அப்ப பாருங்க, she danced with me. 81 a1, she danced with me. b1, my dad went to market without. ஓ, இது பாய் அது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, ஃபர்ஸ்ட் ஒன், she danced with him. my dad went to market without me. நான் இல்லாமே அப்பா மார்க்கெட் போயிட்டாரு. அவர் டீச்சர்ஸ் ஹெல்ப் அஸ். நம்ம மிஸ் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. கௌரி ஆல்வேஸ் மே இதுதான் பாய் இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? இதுவும் பாய் கேல கேல. இது இங்க ஹேர் வரும், இங்க கிம் வரும். இங்க கிம் கேக்கணும். Again, you copy down in your book. Same thing. The next one, write the correct word.
Can you help them with homework? Help it varumaanga. Help her. Help her. So, ninth one. First one. Her. B one. Lily likes to play carom with him. With him. C one. Abhi saw Das at the bus stop. Abhi vandu paatha yaar inge she varuma. She at the bus stop. Abhi varuma. Illa her at the bus stop. Avalai varuma. Avaludeyidu varuma. Illa aval. Abhi saw her. Next. Milk gives us. Energy. Selvi bought Dad's delicious food. Bought me. Even me. Okay. Next one. Just. Next one. The introduction. What are the things? Next part. Can I? Look and say. இத பார்த்து நீங்க சொல்லுங்க. சரியா? நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? டூல்ஸ். டியூஸ். என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணப் போறோம்? டூல்ஸ். கருவிகள். டூல்ஸ்னா கருவிகள் கண்ணா. புக் பேஜ் நம்பர் 86 87. டூல்ஸ். வி யூஸ். நாம என்னென்ன டூல்ஸ் கருவிகள் எல்லாம் நாம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன் drill இது நீங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க பட் யூஸ் பண்றத பாத்துるீங்க driller machine ஓட்ட போறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கல்ல சாமி கரண்ட் இதல இது பண்ணி அது drill drill அப்படினா driller machine னு சொல்றேன் hammer சுத்தி hammerனா சுத்தியல் hammer நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க நெக்ஸ்ட் player cutting player னு சொல்றோம்ல cutting player னு சொல்றேன் player யூஸ் பண்ணிருப்பேன் screw driver screwdriver திருப்புலின்னு சொல்றோம்ல அது யூஸ் பண்ணிப்பேன் saw saw blade blade னு சொல்றோம் இல்லையா அத யூஸ் பண்ணிப்பீங்க nail ஆணி ஆணி யூஸ் பண்றத நீங்க பாத்துるீங்க நெக்ஸ்ட் வன் wrench wrench இந்த clip புடிச்சி clip மாதிரி புடிச்சி திருவுறது சரியா wrench இது பேர் வந்து wrench நெக்ஸ்ட் scissors இது நீங்களே யூஸ் பண்ணிருப்பீங்க நிறைய இல்லையா அம்மாக்கு தெரியாம தெரியாம எடுத்து நெக்ஸ்ட் axe axe யூஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் போல்ட் போல்ட் நெட் போல்ட்னு சொல்றோம்ல போல்ட் நட் நட் பாருங்க இங்க இருக்கு ஸ்பானர் ஸ்பானர் ஸ்பானர்லாம் இதெல்லாம் நீங்க பாத்துるீங்க இதெல்லாம்மே பாத்துるீங்க இது யூஸ் பண்ண மாட்டீங்க பட் இதெல்லாம் பாத்துるீங்க டேப் அளக்குறோம் இல்லையா இன்ச் டேப் அளக்குறோம் இல்லையா அது ஸ்பேட் ஸ்பேட்னா வந்து மம்மட்டி மாதிரி நீட்டமா நின்னு இப்படி இது பண்றது இது தோன்றிறதுக்காக யூஸ் பண்றோம் டூல் பாக்ஸ் இது எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா இது பேர் வந்து டூல் பாக்ஸ் இது பேர் டூல் பாக்ஸ் அகைன் drill hammer player screwdriver saw nail wrench scissors axe spanner bolt nut tape spade and toolbox and toolbox you was over what means இதுக்கு ரிலேட்டடா இருந்ததா நாம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் இதுக்கு ரிலேட்டடா இருந்ததா நாம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் இதுல பாருங்க ஒரு சின்ன ரைம்ஸ் கொடுத்திருப்பாங்க நாம இது பார்க்கலாமா தி லிட்டில் டாக்டர் ஒரு குட்டி மருத்துவரை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம் ஐ அம் எ டாக்டர் ஐ அம் எ டாக்டர் ஹோல்டிங் எ ஸ்டெதோஸ்கோப் தட் சேஸ் யுவர் செஸ்ட் யுவர் ஹார்ட் இஸ் நெவர் அட் ரெஸ்ட் அதாவது நம்மளுடைய இதை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அந்த ஸ்டெதோஸ்கோப் இருக்கல தங்க அதை எடுத்து வைக்கிறாங்க அதை எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹார்ட் ஹார்ட் இது வந்து தட் சத்தம் கேக்குது இல்லையா அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இனிமே வந்து நீங்க வந்து ஹார்ட் வந்து உங்களுடைய ஹார்ட் வந்து நல்லா இருக்கு அப்படினு சொல்லுங்க உங்க ஹார்ட் ரெஸ்டே எடுக்கல அப்படின்றது தெரியுது அப்படிங்கற ஹார்ட் ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும் நம்ம எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் இல்லையா ஹார்ட் வந்து நெவர் கெட் ரெஸ்ட் அது எப்பவுமே வந்து என்ன எடுக்காது ரெஸ்டே எடுக்காது ஐ அம் எ டாக்டர் ஹோல்டிங் புடிச்சிருக்கேன் எ ஸ்டெதோஸ்கோப்
பிடிச்சிருக்கேன் ஒரு ஸ்டெத்தஸ்கோப் பிடிச்சிருக்கேன் தட் தட் சேஸ் யுவர் செஸ்ட் அப்படியே ஹார்ட் படபடபடன்னு அடிக்குது யுவர் ஹார்ட் இஸ் நெவர் அட் ரெஸ்ட் உன் ஹார்ட் வந்து எனக்குமே டெஸ்ட் எடுக்கிறது ஐ எம் ஏ டாக்டர் ஹோல்டிங் ஏ ஸ்டெத்தஸ்கோப் அப்படியே பண்ணுது தட் மறுபடியும் ஹார்ட்ல வச்சோம்னா நீங்க ஸ்டெத்தஸ்கோப் என்னைக்காச்சும் காதில் வச்சு அடுத்தவங்களோட நெஞ்சில் வச்சு நீங்க டாக்டர் போனோம்னு வச்சிருப்பாங்களா தங்கம் கழுத்தில் மாட்டிருப்பாங்கல்ல அதை நீங்க உங்க அடுத்தவங்க நெஞ்சில் வச்சு பாத்திருக்கீங்களா உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான டாக்டரா இருந்தாங்கன்னா உங்ககிட்ட நீ கேட்டு பாருங்க அங்கிள் ஒரு வாட்டி கொடுங்களேன் நான் என் காதில் வச்சு பார்க்குறேன்னு சொல்லி வச்சு உன் மம்மிக்கோ இல்லை உனக்கே கூட நீ வச்சு பாருங்க ஹார்ட் டம் டும் டம்னு தொடிக்கிற மாதிரி கேட்கும் சரியா பாருங்க தட் தட்னு கேட்குது லெட் மீ ஹியர் என்னால் கேட்க முடியுது ஆல் இஸ் வெல் நோ நீட் எ ஃபியர் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இப்போ வந்து அந்த ஸ்டெத்தோஸ்கோப் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டூல் அது கூட ஒரு டூல் தான் அது கூட ஒரு கருவி தான் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது ஐ மீன் என்னென்ன கருவிகள்லாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம் தாங்க யுவர் ஸ்போம் அண்ட் வாட் மீன்ஸ் யூ ரீட் அண்ட் ரைட் ஹோம்ஒர்க் புக் பேஜ் நம்பர் 86 அண்ட் 87 ரீட் அண்ட் ரைட் நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் தாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் மீ வி கண்டினியூ த நெக்ஸ்ட் செஷன் Daniel, Daniel, what?